ஆ உதய சொல்லுங்கள் சொல்லுங்கள் உதய சீர் வர சொல்லுங்க வர சொல்லுங்க தலைவரை மறைக்காமையா வாங்க கொடுங்க ஐயா அப்படியே அப்படியே பிடிங்கம்மா பற்றி சொல்லுங்க ஐயா சவுண்டா நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் எதிரான ஒரு போர் ஜனநாயகத்தை காப்பாற்ற மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இன்றைக்கு சமூக ரீதி மக்கள் இயக்கம் ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்திற்கே ஏற்பட்ட சோதனையாக இந்த தேர்தலை மக்கள் கருதி ஜனநாயகத்தை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியை ஆதரித்து மத்தியிலே கொடுங்கோன்மை ஆட்சியை அகற்றிட இந்த தேர்தலிலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மத்தியிலே ஆளுகின்ற அரசு பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி போன்றவைகளால் மக்கள் இன்றைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களை நடுத்தரவிலே நிற்கதியாக நிற்கவிட்ட அந்த ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது என்று சமூக ரீதி மக்கள் இயக்கம் ஜனநாயக அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தவும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரவும் இன்றைக்கு சமூக ரீதி மக்கள் இயக்கம் தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான இந்த கூட்டணி வெற்றி பெறும், தமிழகத்திற்கு விடிவு காலம் வரும், இந்தியாவுக்கு புதிய ஜனநாயகம் பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் இந்த தேர்தல் சமயத்தில் தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.